मॉर्निंग स्टूडेंट्स द आपल ट्री अंड द फार्मर इत सप्लीमेंटरी पातीटो लास्ट क्लास वो डिसेड पड़ा अंत आपल ट्री वो रोम वयसाच फ्रूट्सों कुछ सो अंत मरते वो वटिल वटिटे अंत ना वजिटबल वो वल्कल अब अंतर अंद यूस पड़ी और रूम मारे पड़े अब प्लान पड़ा प्लान पड़े कट पड़े अब डिसेड पड़ा அது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இந்த கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் when the farmer took his axe and began chopping the tree all the little animals birds and insects that lived in the tree came rushing down they started running around in alarm shipping and squeaking all over the place the farmer was adamant he raised his axe and the uproar grew என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபார்மர் வந்து ஆக்ஸ் அப்படின்னா கோடாரி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு வெட்ட ஆரம்பிக்கிறாரு சாப்பிங் த ட்ரீ அப்படின்னா கட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் தட் லிவ்ட் இன் த ட்ரீ கேம் ரஷிங் டவுன் இவர் அந்த கோடாரி தூக்கி அந்த வெட்ட கட் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸ் அங்கே இருக்கிற அந்த குட்டிக்குடி அனிமல்ஸ் பேர்ட்ஸு இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அப்படி பயத்தில் என்ன ஆகுதுன்னா மேலேருந்து கீழே அப்படியே இறங்கி ஓடி வருதுங்க தே ஸ்டார்டட் ரன்னிங் அரவுண்ட் இன் அலாரம் அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது அலற மாதிரி ஷிப்பிங் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ்லாம் ஒரு சத்தம் போடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்வீக்கிங் அப்படின்னா அது வந்து வெறும்னு ஒரு சவுண்டு கொடுப்போம் இல்லையா அப்போ குழந்தைங்களாம் திடீர்னு கத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு சவுண்டு அலாரம் வச்சு எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டோட அங்கே எல்லாமே அது எதுக்காக அங்கேருந்து வெளியில் வந்து எல்லாமே என்ன பண்ணுதுங்க அப்படின்னா கத்துதுங்க இந்த ஃபார்மர் வாஸ் அடமண்ட் அப்போயே அந்த எந்த ஒரு சத்தத்தையுமே அவர் மைண்ட் பண்ணல டிடின் மைண்ட் அவர் எந்த ஒரு சத்தத்தையுமே மைண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு ரொம்ப அடமெண்டாக கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீ ரைஸ்ட் ஹிஸ் ஆக்ஸ் கோடாரியை உயர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மரத்தை வெட்ட போகிறாரு போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த அப்ரோர் கிரீவ் லவுட் நாய்ஸ் அப்ரோர் அப்படின்னா லவுட் நாய்ஸ் இன்னமும் இவரை ஓங்கின உடனே அங்கே அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் சத்தமாக கத்துதுங்க சவுண்டு கொடுக்குறாங்க த ஃபார்மர் ஹவ்எவர் ஃபர்காட் ஹிஸ் சைல்டுஹுட் அண்ட் ஹிஸ் அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் ஹி பிகேன் டு சாப் த ட்ரீ ஹார்டர் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் பிகேம் டெஸ்பரேட் அண்ட் வாண்டட் டு ப்ரொடெக்ட் த ஆப்பிள் ட்ரீ அட் எனி காஸ்ட் தை ரேன் அரவுண்ட் இன் சர்க்கிள்ஸ் மேக்கிங் எ ஹியூஜ் கமோஷன் இந்த ஃபார்மர் வந்து அவர் சைல்டுஹுட்டில் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் அங்கே வந்து அது கூட பழகினது எல்லாமே என்ன பண்ணுறாரு மறந்துட்டு அதை வெட்ட போகிறாரு ஹி பிகேன் டு சாப் த ட்ரீ ஹார்டர் ரொம்ப ஹார்டாக என்ன பண்ணுறாரு கட் பண்ண அந்த கோடாரியை இது பண்ணுறாரு எடுத்து பிடிக்கிறாரு ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் பிகேம் டெஸ்பரேட் எல்லாமே அது அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப நம்பிக்கை இழந்து ரொம்ப வருத்தப்பட்டு அண்ட் வாண்டட் டு ப்ரொடெக்ட் த ஆப்பிள் ட்ரீ அட் எனி காஸ்ட் ரொம்ப வருத்தத்தோடு தான் என்ன பண்ணுதுங்க அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுதுங்க தே ரேன் அரவுண்ட் இன் சர்க்கிள்ஸ் மேக்கிங் எ ஹியூஜ் கமோஷன் அப்படின்னா ப்ரொடெஸ்ட் போராட்டம் பண்ணுதுங்க அப்படியே எல்லாம் ஒன்றா என்ன பண்ணுறாங்க சர்க்கிளாக அப்படியே ரவுண்டு கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க சவுண்டு கொடுத்துட்டு போராட்டம் பண்ணுதுங்க கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திஸ் ப்ராட் த சில்ட்ரன் அவுட் த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிகேன் டு ப்ளீட் வித் ஹிம் தே கேதர்ட் அரவுண்ட் த ஃபார்மர் அண்ட் சேட் Please don't cut the tree. We play here just like you did. These small animals live here. If you cut the tree, where will they go? You can enjoy the shade when you become old. It's a beautiful tree. அந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்த அந்த அவங்களுடைய அந்த ஃபார்மரோட டாட்டர்ஸ் அந்த குழந்தைங்க அதனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு சத்தத்தை கேட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்த உடனே பார்த்தா அந்த ஃபார்மர் த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிகேன் டு ப்ளீட் வித் ஹிம் அதுக்கப்புறம் வந்து பார்த்த உடனே அவங்களும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளீட் அப்படின்னா கெஞ்சுறாங்க வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க தி கேதர்ட் அரவுண்ட் த ஃபார்மர் அண்ட் சேட் ஃபார்மர் சுற்றி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க அந்த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரீ கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டாக நின்றுட்டு அவரை சுற்றி ரவுண்டாக நின்றுட்டு ரொம்ப கூட்டமாக போய் நின்றுட்டு சொல்கிறாங்க We play here just like you did. நீங்கள் எப்படி இங்கே விளையாண்டுங்களையோ அதே மாதிரி நாங்களும் விளையாடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாமே இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கு நீங்கள் இந்த மரத்தை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுங்களாம் எங்கே போகும் நீங்கள் வயசான பிறகு கூட இந்த நிழலில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நிழலில் வந்து நீங்கள் படுத்துக்கலாம் இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம்
இந்த நிழலில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீ, ஸோ கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸோட டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆல் ஆஃப் எ சடன் த ஃபார்மர் நோட்டீஸ்டு எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் எ பிரான்ச். இட் வாஸ் அன் ஆப்பிள் அண்ட் லுக்குடு ஆஸ் டெலிஷியஸ் ஆஸ் த ஒன்ஸ் ஹி ஏட் ஆஸ் எ பாய். ஹி பிளக்ட் இட் அண்ட் பிட் இன்டு த ஜூசி ஃப்ரூட். த மெமரிஸ் ஆஃப் த ஃபன் ஹி ஹேட் ஹேட் ஆஸ் எ பாய் கேம் ரஷிங் பேக். வென் ஹிஸ் டாட்டர் சா த சேஞ்சு எக்ஸ்பிரஷன் இன் ஹர் ஃபாதர்ஸ் ஃபேஸ் ஷி ஸ்டார்டட் ப்ளீடிங் ஹார்டர். சடனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மரத்தில் ஒரு கிளையில் வந்து ஒரு ஃப்ரூட் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, சின்ன ஃப்ரூட் வந்து அதில் தொங்கிட்டுருக்கு. அது வந்து ஆப்பிள். அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை பறித்து என்ன பண்ணுறாரு, அதை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சின்ன வயசில் அந்த ஆப்பிள் ட்ரீ, சாரி, அந்த ஆப்பிளில் சாப்பிட்ட அந்த ஞாபகங்கள்லாம் வருது. எப்படி வந்து சின்ன வயசில் ரொம்ப டேஸ்டியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டாரோ அதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுறாரு, அது பறித்து பிட் பண்ணுறாரு, கடிக்கிறார். கடித்த உடனே என்னாகுது அப்படின்னா, அவருடைய அந்த எல்லா பழைய மெமரிஸ் எல்லாமே அவருக்கு திரும்பி ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே வென் ஹிஸ் டாட்டர், அது ஞாபகம் வந்த உடனே அவருடைய அந்த ஃபாதரோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத அந்த டாக்டர் பார்த்துட்றா. பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் அதிகமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கடினமாக என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. த ஃபார்மர் புட் டவுன் ஹிஸ் ஆக்ஸ். ஹி அண்டர்ஸ்டுட் தட் த ட்ரீ வாஸ் ஹோம் டு மெனி லவ்லி அனிமல்ஸ் அண்ட் ப்ரொவைடட் தெம் வித் so many things. He wanted his little girl to have the childhood that he had had. He threw away the axe and said to his daughter, I promise that I will never cut this tree. You and your friends will have your tree and your playground. உடனே என்ன பண்ணுறாரு அவர் வந்து, அவருக்கு அந்த நினைவுகள்லாம் ஞாபகம் வந்த உடனே அந்த ஆக்ஸ் கோடாரி எடுத்து தூக்கி போட்டுட்டு, இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அவருடைய தப்பை உணர்ந்து, அந்த மரத்தோட அந்த வேல்யூலாம் புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து இது ஒரு வீடாக இருக்குது, இது வந்து நிறையா ஸோ மெனி திங்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது, அதனால் இதை நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஹி வாண்டட் ஹிஸ் லிட்டில் கேர்ள் டு ஹாவ் த சைல்டுஹுட். அதாவது நான் எப்படி சைல்டுஹுட்டில் என்ஜாய் பண்ணணும், இந்த ட்ரீயோட இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அண்ட் இந்த ட்ரீ கடையில் விளையாடி, அந்த மாதிரி நீயும் வந்து கண்டிப்பாக உன்னோடய சைல்டுஹுட்டு இதெல்லாம் நீ ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரி தூக்கி போட்டுட்டு ஒரு டாக்டர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் இனிமேல் இந்த ட்ரீ வந்து கட் பண்ண மாட்டேன், உனக்கும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ட்ரீ தான் ஒரு ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதோடு இந்த லெசன் முடியுது. இந்த லெசன் நல்லா இருந்ததா? ஓகே. இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், சூஸ் த ரைட் ஆப்ஷன். இது மூணும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹோம் டெஸ்ட் எழுதுறீங்க, சரிங்களா? எழுதிட்டு எனக்கு அனுப்புகிறீங்க, ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், சூஸ் த ரைட் ஆப்ஷன். இப்போ நம்ம லெசன் கவனிச்சோம் இல்லைங்களா, இதை வச்சே நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு, அப்படி ஆன்சர் டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோ எடுத்து ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் அப்படியே காமிச்சர் ஆன்சரோட, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், ப்ளீஸ் டோன்ட் த கட் த ட்ரீன்னு சொன்னது ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் என்ஜாய் த ஷேப் வென் யூ பிகேம் ஓல்டு, ஃபார்மர்ஸ் டாட்டர். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ அப்படின்னு சொன்னது யார்? ஃபார்மர், ஓகேங்களா? சூஸ் த ரைட் ஆப்ஷன். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கே தெரியும் ஆன்சர். யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் இந்த வீடியோவை மட்டும் எடுத்து ஒன்ஸ் பார்த்துட்டு கூட ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.